சீபா ஆதித்தனாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சீபா ஆதித்தனாரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள சீபா ஆதித்தனாரின் திருவுருவ சிலைக்கு பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பாக ஹரிநாடார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சீபா ஆதித்தனாரின் பிறந்த தினத்தை தமிழக அரசு அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியின் போது நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்டீபன், பழனிக்குமார், விக்னேஷ் கார்த்திக், சதீஷ்குமார், லாரன்ஸ், ராஜசேகர் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தமிழ் தலைவர், தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் 38வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் சென்னை எழும்பூரில் உள்ள ஐயா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக வருகை புரிந்துள்ளோம். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களின் நலனுக்காகவும் ஒவ்வொரு தமிழனும் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்த மாபெரும் தலைவரின் நினைவு தினத்தை போற்றும் வகையில் அவருக்கு மலர் மாலை அணிவிக்க வருகை புரிந்துள்ளோம். மேலும் ஐயா அவர்களின் பிறந்த தினத்தை தமிழக அரசு அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தமைக்கு இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கு நாங்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சென்னை விமான நிலையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயர் பலகையை இரட்டடிப்பு செய்யும் வகையில் தொடர்ந்து மத்திய அரசு செய்து வருகிறது. இதனை மாநில அரசும் மத்திய அரசும் உடனடியாக விரைந்து எங்களது நாடார் சமுதாயத்தின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். நாங்களும் பல முறை மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் தொடர்ந்து நாங்கள் சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகையை சூட்ட வேண்டும். மேலும் விமானம் தரையிறங்கும் போது பெருந்தலைவரின் பெயரை கூற வேண்டும் என்று பலமுறை நாங்கள் கோரிக்கையாக கூறியிருக்கிறோம். இதனை மத்திய அரசும் மாநில அரசும் செவிசாய்க்காமல் இருந்து வருகிறார்கள். இதனை கண்டிக்கும் வகையில் விரைவில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் ஒன்று திரண்டு சென்னை விமான நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை விரைவில் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.